என் பேரு ராகவன், நான் ராயப்பன்பட்டியிலிருந்து வர்றேன். இறைவன் என்பவர் முகமது நபிகளும் சொல்கிறார், எனக்கு நான் இறைவன் வழியை நான் சொல்லப்படுகிறேன் என்று. அவர் இயேசுபிரான் சொல்றார், எனக்கு மேல கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் வழியில நான் சொல்கிறேன் என்று. அப்ப இறைவன் என்பவர் இயல்பானவங்க தான். இன்றைக்கு காற்றாக இருக்கட்டும், அது வந்து இஸ்லாமியத்துக்கும் பொதுவானது, கிறிஸ்தவத்துக்கும் பொதுவானது, எல்லா மதங்களுக்கும் பொதுவானது. சூரிய ஒளியா இருக்கட்டும், எல்லாமே அது இன்றி இந்த உயிர்கள் எந்த உயிர்களும் இயங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. ஆதாரமாக பார்த்தால் இறைவன் வந்து பூதங்களாகவும் நம்மளை இயக்கி கொண்டு இருந்து நாம வாழ்ந்து கொண்டிருக்கான். நாம ஏன் ஒருத்தர் குறிப்பிட்ட கருத்துக்களை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு மதம்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு பிரச்சனையை உருவாக்கிட்டு வளர்ந்து வந்துகிட்டு இருக்குமே. இது இல்லாதபடிக்கு இறைவனை உணர்த்தப்பட வேண்டிய ஒரு பொது அமைப்புகள் கொண்டு வரணும் அப்படிங்கிற உலகளாக முஸ்லீம் தனியா கிறிஸ்தவ தனியா இந்து ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லிக்கிட்டு அவங்க தான் சரிந்துட்டு போறதை விட நம்ம எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு பொதுவான ஒரு நெறிய உண்டாக்குனா நல்லா இருக்குமே. நல்ல எண்ணத்தோட அவர் என்ன செய்யறாரு கேட்கிறாரு, ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு இந்த பொதுவான விஷயத்தை கொண்டு வரணும்னு நீங்க கொண்டு போனீங்கன்னு சொன்னா அது ஒரு மதமாயிரும். அதாவது மதங்கள் எப்படி வருதுன்னா, பொதுவான நான் ஒரு பொதுவானதை உண்டாக்க போறேங்கிறீங்கல்ல, நீங்க ஒரு கருத்தை சொல்லுவீங்கல்ல, அது என்னவாயிரும்னா அது ஒரு மதமாயிக்கிறோம். அப்புறம் என்னவாயிரும், பிந்தி ஒருத்தன் இன்னொருத்தன் பொதுவானதை கொண்டு வருவான். இப்படித்தான் மதங்களை உண்டா நபிகள் நாயகம் சல்லாலை நாங்கள் நினைக்கிறோமே, அவங்க உங்களை மாதிரி சிந்திச்சு தான் ஒரு பொதுவான வழியைத்தான் சொன்னாங்க. அவங்க சொன்ன கருத்து என்ன, நான் தான் இந்த மதத்தை ஃபர்ஸ்ட் உருவாக்குனேன் அப்படின்னு அவங்க சொல்லலை. நீங்கள் எப்படி சிந்தித்தீர்களோ அப்படித்தான் அவங்க சொன்னாங்க. இந்த அகில உலகத்தையும் ஒருத்தன் தான் படைத்திருக்கணும். நபிகள் நாயகம் சொன்னது வந்து அவரை கடவுளாக சொன்னா தான் அவர் புது கடவுளை கொண்டு வந்தார்னு சொல்லலாம். அவர் சொன்ன கடவுள் யாருன்னு கேட்டா, இந்த உலகத்தில் முதல் மனிதர் இருக்கார, அவரை எவன் படைத்தானோ அவன் தான் கடவுள். அந்த முதல் மனிதரும் அந்த கடவுளை தான் வழிபட்டார், எல்லா மனிதர்களுமே அந்த கடவுளை தான் வழிபடணும் அப்படின்னு சொன்னாரு. இது பொதுவானதா, ஒரு மதத்துக்குரியதா? ஒரு மதத்துக்குரியது அல்ல. ஒரே ஒருத்தன் அகில உலகத்தையும் படைத்து பராமரிக்கிற சூப்பர் பவர் ஒருத்தன் தான் இருக்கிறான் என்று அவர் சொன்னது எல்லா மதங்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். பிற மதங்களில் இந்து மதத்தில் கூட எடுத்துக்கொண்டோமையானால் அதுல இந்த உருவ வழிபாடுகள்லாம் துவக்கத்தில் இருந்துச்சா இல்ல? ஆரம்ப காலத்துல வந்து உருவ வழிபாடு பல தெய்வ கொள்கை எல்லாம் இந்து மதத்தில் கூட இருந்தது கிடையாது. அதனால இந்து மதத்தில் கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒப்பிலியப்பன் கோவில்லாம் சொல்லுவாங்க. கடவுளை வந்து ஒப்பிலியப்பன், கடவுளுக்கு ஒரு பேர் என்ன, இந்து மதத்துல ஒரு பேர் ஒப்பிலியப்பன். ஒப்பிலியப்பன் என்ன அர்த்தம், ஒப்பு இல்லாத ஒரு கடவுள் அவன், அவனுக்கு ஈக்குவலா யாரும் இல்லை, இதான் இஸ்லாம் சொல்லுது. ஆனா ஒப்பில்லாதவன் என்று சொல்லிவிட்டு அவனுக்கு ஒப்பாக நிறைய பேரை உண்டாக்கிட்டாங்களே தவிர, இந்து மதத்தின் தத்துவ பிரகாரம் எடுத்துக்கொண்டாலும் கடவுள்ங்கிறவன் ஒப்பு ஓமை அற்றவன். அதான் இந்து மதத்தில் இருக்கிறது. நடைமுறைப்படுத்தல, அவங்க நடைமுறைப்படுத்திட்டாங்கன்னு சொன்னா இந்து மதம் இஸ்லாம் ஒன்றாகி போயிடும். எந்த கடவுளுக்கு இணை இல்லை, கடவுளுக்கு துணை இல்லை அப்படிங்கிறது. அதே மாதிரி கடந்த காலத்து அந்த சித்தர்கள் பாடல்கள் எல்லாம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, நட்டகல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாற்றிய சுற்றி வந்து மொனமொனன்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ. இது முஸ்லீம் படிச்ச பாட்டா, நீனா ஒரு கல்லை நட்டி வச்சுக்கிட்டு அதுக்கு பூவை போய் படைச்சுக்கிட்டு தெய்வம்னு சொல்ற இடா என்னடா கேட்கறாங்க. யாரு கேட்கறாங்க, இந்து மதத்தில் உள்ள ஞானிகள் தான் கேட்கறாங்க. இது வந்து முஸ்லீம் கேட்கல, இதை கிறிஸ்தவர்கள் கேட்கல. அப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஒரு கல்லாக ஒரு மண்ணாக ஒரு மரமாக கடவுளை பார்க்காதீங்க, நீங்களா தான் அதை உண்டாக்கிட்டீங்க, நீங்களா தான் செதுக்கிட்டீங்கன்னு சொன்னாங்களே அவர்கள் அந்த ஐயா மாதிரி சிந்திச்சாலுக்கு தான், ஏன் போட்டு கடவுளை இப்படி எல்லாம் பண்றீங்க. இதே மாதிரி தான் நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, கடவுளுக்கு அவங்க சொன்ன விஷயத்தெல்லாம் பாருங்க, நபிகள் நாயகம் கடவுளுக்குன்னு சொன்ன எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் எல்லா மக்களுக்கும் நன்மை தருமா, முஸ்லீமுக்கு மட்டும் நன்மை தருமானு பாருங்க. என்ன சொன்னாங்க, கடவுள் தேவையில்லாதவன் சொன்னாங்க நபிகள் நாயகம் சொன்னாங்க. நீ கடவுளை நம்புறீங்க, எப்படி நம்புறீங்க, சும்மா கடவுள் நம்பிடக்கூடாது, கடவுள் எந்த தேவையும் இல்லாதவன் அப்படின்னு சொன்னா கடவுள் பெயரால காணிக்க போட மாட்டோம். ஏன்னா மனுஷன் தான் திங்கிறான், நல்லா தெரியுது கடவுளுக்கு நம்ம கொண்டே கொடுக்குற காணிக்க, அது நாகூர் தர்காவில் நீங்க கொடுத்தாலும் சரி, அது இஸ்லாத்துல இல்லாத தர்காங்கிறது, நீங்க வேளாங்கண்ணில் கொடுத்தாலும் சரி, கோயிலில் கொடுத்தாலும் சரி, அதை யார் கட்டி காத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மனிதர்கள் தான் சாப்பிட்றாங்க. அப்ப கடவுளுக்கு தேவையில்லைன்னு நம்ம நம்பணும்னு சொன்னா கடவுளை சொல்லி யார் நம்மளை ஏமாற்ற முடியாது. கடவுள் தான் தேவையில்லைடா, நீ என்ன புரோக்கரா அப்படின்னு சொன்னால் இது முஸ்லீமுக்கு மட்டுமா நல்லது, எல்லாருக்கும் தான் நல்லது. எல்லாரும் இது கடவுள் தேவையில்லைன்னு நினைச்சோம்னு சொன்னா கடவுள் பேரை சொல்லி நம்மளை ஏமாத்தமா இருப்பாங்களா இல்லையா? அதே மாதிரி இஸ்லாம் நபிகள் நாயகம் சொன்ன கடவுள் பொதுவானதா இருக்குதா, ஒரு மதம் சார்ந்து இருக்காங்க, நான் ஒன்னு ஒன்னா சொல்றேன்.
கடவுளுக்கும் மனிதனுக்கும் புரோக்கர் கூடாதுங்க. நபிகள் நாயகம், நபிகள் நாயகம் சொன்னாங்க, நீ கடவுளை நம்புனா நேரா தான் பேசணும். நீங்க அந்த கடவுளை சொல்லி வாங்கிட்டாங்கன்னு அது அவன் கடவுளா? அது கடவுள் வந்து நான் பேசுறது கேட்கணும், நீ பேசுறீங்க கேட்கணும். அப்ப நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, இந்த இடையில இடைத்தரகர்கள், புரோகிதர்கள், புரோக்கர்களை மனுஷனுக்கும் கடவுளுக்கும் வைக்காதீங்க. எந்த கோரிக்கையா இருந்தாலும், உன்னை கடவுள் படைச்சா நம்புறீல, கடவுளே என் கவலையை போக்குன்னு கேளு, கடவுளே எனக்கு பிள்ளையை குடுன்னு கேளு, கடவுளே என்னுடைய நோயை நீக்குன்னு கேளு. அப்ப கடவுள்கிட்ட வாங்கி தர இடையில இதுக்கு மனுஷன் இமையா இருக்கு, கடவுளுக்கு பிள்ளையா, இவன் கடவுள் வேண்டிய ஆளா? அப்ப கடவுளுக்கும் மனுஷனுக்கும் மத்தியில இடைத்தரகர் வரும் பொழுதெல்லாம் உலகம் ஏமாற்றப்படும். கடவுள் பேரை சொல்லி நான் கடவுள்கிட்ட வாங்கி தர்றாருந்தா எனக்கு இவ்வளவு லஞ்சம் கொடுன்னு கேட்கற மாதிரி போயிடும். அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கடவுளுக்கு எல்லா மொழியும் தெரியும், தமிழ் மொழியில கேளு, ஆங்கிலம் தெரிஞ்சு ஆங்கிலத்தில் கேளு, மலையாளம் தெரிஞ்சு மலையாளத்தில் கேளு, அரபி தெரிஞ்சு அரபியில் கேளு, எந்த பாஷையிலையும் நீ கடவுள்கிட்ட கேட்கலாம், நேரத்தான் கேட்கணும். இது வந்து ஒரு மதத்துக்குள்ளதா எல்லாத்துக்குள்ளதான்? நான் கேட்கிற நபிகள் நாயகன் சொன்ன இந்த ஒரு விஷயம் எல்லாரும் இதை கடைப்பிடிச்சா அவங்களுக்கு நல்லதா கெட்டதா? நீ அப்ப கடவுளுக்கு எனக்கு நீ எப்ப குறுக்க வர்ற? என்னை படைச்ச இறைவன் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், என்னை எல்லாம் படைச்சு உழவு தந்த இறைவன் வந்து என் கோரிக்கை ஏத்துக்கிற மாட்டானா? நான் கடவுள்கிட்ட கெஞ்சுவேன், நான் கடவுள்கிட்ட கேட்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நேரடியாக கடவுள்கிட்ட கையேந்தினால் அது உங்களை யாரும் ஏமாத்த மாட்டார்கள் அப்படின்னு சொன்னா அது உலகத்துக்கு நல்லதா கெட்டதா? அது நல்லதுதான். அப்ப கடவுளுக்கு பொண்டாட்டி இல்லை, புள்ளை இல்லைன்னு சொல்லுது, இது உலகத்துக்கு நல்லதா கெட்டதா? கடவுளுக்கு பொண்டாட்டி புள்ளைன்னு வருமையானால் அப்ப நிறைய கடவுள் உண்டாயிருவாங்க. கடவுளை மூத்த மகன் நாங்க, கடவுளுக்கு ரெண்டாவது மகன் நாங்க கும்பிடுவோம், கடவுளுக்கு மூணாவது மகளை கும்பிடுவோம்னா நம்ம பிரிஞ்சிடுவோம். நம்ம பிரிஞ்சிடுமா இல்லையா? கடவுளுக்கு நூறு நூறு பிள்ளை இருந்தா நூறு பிள்ளையை நம்ம நூறு நூறு சைஸா பிரிஞ்சிட்டு கும்பிட்ட முடியும்னு சொன்னா அப்ப நம்ம நூறு மதம் ஆயிரும். ஒரே கடவுள் இருந்தா ஒரே மதம் ஆயிரும். அது பிள்ளை எதுக்கு கடவுளுக்கு ஏன் தேவை? மனுஷனுக்கு தேவை. மனுஷனுக்கு ஏன் பிள்ளை தேவை? இப்ப நான் இன்னைக்கு இருக்கிறேன், நான் ஒரு முதுமையை அடைஞ்சிருவேன், நான் வயசாகி போயிடுவேன், அப்ப எனக்கு கஞ்சி ஊத்த ஆள் வேணும், அப்ப எனக்கு பிள்ளை வேணும். என்ன நான் ஒரு பிள்ளையை பத்தி என்ன அன்பு செலுத்தி வளர்த்துருந்தேன் சொன்னா என்னுடைய தள்ளாத காலத்துல அந்த பிள்ளை என்ன செய்வான்? எனக்கு கஞ்சி ஊத்துப்பான், கவனிப்பான், எனக்கு வைத்தியம் பண்ணுவான், சேர்த்து போனா தூக்கி கொண்டே புதைக்குவான். இந்த வேலைகள்லாம் செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாரிசு வேணும்னு நம்ம நினைக்கலாம். கடவுள் செத்தா போறாரு, கடவுள் கிழவனா போறாரா, கடவுள் பலவீனமா போறாரா, நான் போயிட்டா இதை யார் கட்டியால போறேன் கவலைப்பட போறாரா? அவர் தான் இருப்பார. அட என்றென்றும் இருந்துகிட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு எதுக்கு பிள்ளை? இல்ல நம்ம போற ஆளுக்கு பிள்ளை வேணும். கோடி கோடியா சம்பாரிச்சிட்டேன், பிள்ளை இல்லாம என் சொத்தை எவனை எடுக்க போறானே, எனக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஏங்குற மாதிரி கடவுள், நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேனே, இந்த சூரியனை எவன் எடுத்துட்டு போட்டா நான் என்ன செய்யறது, இந்த அப்படி நினைப்பாரு கடவுள். அத கடவுள் தான் சாக மாட்டாரு. அப்ப கடவுள் என்றைக்கும் சாக மாட்டார்னு சொல்லும் பொழுது அப்படி நம்புறது இந்த பிள்ளை வேணுமா? கடவுளுக்கு மனைவி இல்லைன்னா அது பொதுவான கொள்கை தான். கடவுளுக்கு பிள்ளை இல்லைன்னா பொதுவான கொள்கை தான். கடவுளுக்கு தேவை இல்லைன்னா அது பொதுவான கொள்கை தான். ஒரே ஒரு கடவுள் தான் சொன்னா அது பொதுவான கொள்கை தான். அப்போ இந்த ஐயா சிந்திச்ச மாதிரி தான் முகமது நபி சொன்னாங்க, இந்த பொதுவான விஷயத்துக்கு வாங்க. அப்படியே குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது, தஆலவ் இலா கலிமத்தின் சவாயின் பைனனா வ பைனக்கும், உங்களுக்கும் எங்களுக்கும் அனைவருக்கும் பொதுவான ஒரு கொள்கைக்கு வாருங்கள். நபிகள் நாயகம் கூப்பிட்டது எப்படின்னு கேட்டா, இஸ்லாத்துக்கு வாருங்கள் கூப்பிடல, நீனு வா நான் வர்றேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி கடவுள் இருந்தா நல்லதுன்னு முடிவு பண்ணுவோம். எந்த மாதிரி கடவுள் இருந்தால் அது உலகத்துக்கு சேமம், நம்ம ஏமாத்த மாட்டோம். அது மாதிரி மனுஷன கடவுள் நினைக்கிறோம், எங்க கோளாறு வருது? இந்த சாமியார் ஏமாத்திட்டு போயிடுறாங்களா இல்லையா? சாமியார்கள் கம்பி எண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா? அப்ப கற்பழிக்கிறதுலையும் சாமியார்கள் ஈடுபடுறாங்க. எல்லா மதத்து சாமியார்கள், இந்து மத சாமியார் நான் சொல்லல, முஸ்லீம்னு சொன்னா கூட அவன் அது மாதிரி தப்பு பண்ணதான் செய்யறான், கிறிஸ்துவர்ல உள்ளவனு செய்யத்தான் செய்யறான். அப்ப இந்த மனிதர்களை வந்து தெய்வ அம்சம் பொருந்தியவர்கள் நினைக்கக்கூடிய நேரத்துல அவர்கள் நம்மளை ஏமாத்துறாங்க. மனிதன் கடவுள் ஆக முடியாது. இஸ்லாம் சொல்லுகிறது அவன் மலஜலத்தை சுமந்திருக்கிறான், பலவீனம் கொண்டவனா இருக்கிறான், எந்த மனிதனும் செத்து போகக்கூடியவனா இருக்கிறான். சாவாம இருக்க வேண்டிய யாராவது யாரெல்லாம் நீங்க மகாந்து கொண்டாடுறமோ அவங்க செத்துட்டாங்களா இல்லையா? செத்தவன் எப்படி கடவுளா இருப்பான்? அப்ப மனுஷனை நீ கடவுள் நினைக்கும் பொழுதெல்லாம் நீ ஏமாத்தப்பட்டுற. நபிகள் நாயகம் சொன்னா, என்னையும் கடவுள் ஆக்காத, என் காலில் விழாத, என்னை கண்டு எந்திரிச்சு நிக்காத. நபிகள் நாயகம் சொல்றாங்க, என் காலில் விழக்கூடாது, என்னிடத்துல பிரார்த்தனை பண்ணக்கூடாது, என்னையும் உன்னையும் படைச்ச கடவுள்கிட்ட கேளு. இது பொதுவானதா ஒரு சார்பானதா? நபிகள் நாயகம் சொன்னது ஐயாவை சிந்திச்ச மாதிரி நம்ம எல்லாரையும் ஒன்றுபடுத்தணும், மக்களை விளங்க வைக்கணும், ஒரு ஒரு தெளிவான கோட்பாடு கொண்டு வரணும்னு வந்தால்
அது ஒரு மதம் நெஞ்சிருவாங்க, அது முத்திர குத்திடுவாங்க. ஐயா அதே மாதிரி சொல்லி போய் இறங்கினாருன்னு வைங்க, ஐயா பேர்ல ஒரு மதம் உண்டாகி போயிடும், அவர் பேர்ல மதத்தை உண்டாகி போடுவாங்க. அதனால இது ஆசைப்படுறது சரிதான், அதுவும் தப்பானது கிடையாது. ஆனால் நீங்க இருக்குது ஏற்கனவே உள்ளதுல எது பொதுவானு தேடி பார்த்து எது அனைவருக்கும் ஏற்றதா இருக்கோ அதன் பக்கம் உங்களுடைய ஆய்வை திருப்புங்க.